ஃப்ரெண்ட்ஸ், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவு தினம் கடந்த டிசம்பர் 5 அனுசரிக்கப்பட்டதை அடுத்து கடற்கரை சாலையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக மற்றும் அமமுக கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினார். அப்போது அங்கு அஞ்சலி செலுத்த வந்த எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாகனத்தின் மீது செருப்பு வீசி தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. இது பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதனையடுத்து தாக்குதல் சம்பவத்தை அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் தூண்டிதலின் பேரிலேயே அமமுகவினர் நடத்தியதாக குற்றம் சாட்டி அதிமுக கட்சியைச் சேர்ந்த சென்னை மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மாறன் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அமமுகவினர் மீது 50 வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளையும் செல்போன் ஆதாரங்களையும் வைத்து விசாரணை நடைபெற்றது. இதனிடையே உட்கட்சி பூசல் காரணமாக ஏற்பட்ட கோஷ்டி மோதலை திசை திருப்பவே அமமுகவினர் மீது வீண்பலி சுமத்தப்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி கார் மீது காலணி வீசிய அமமுக பிரமுகரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி அமமுக நிர்வாகி மாறுமுத்துவிடம் அண்ணா சதுக்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட கோஷ்டி மோதல் காரணமாக ஏற்பட்ட விபரீதம் என்றுதான் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருந்தபோதும் இது யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து மேலும் தீவிர விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட பலருடைய செல்போன் வீடியோ ஆதாரங்களை வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து மேலும் கூறக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து யதார்த்தமாக நடந்ததில்லை. கண்டிப்பாக இது அதிமுகவில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களை பல பிரச்சனைகளை வந்து திசை திருப்புவதற்காக அந்த கட்சி ஏற்படுத்திய ஒரு குழப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களிலிருந்து தொடர்ந்து தகவல்கள் தெரியப்படுத்தப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.